வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் ஆலயம் இளங்கிலி அம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் கோயில் அச்சிரப்பாக்கம் இந்த ஆலயமானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலே மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது செங்கல்பட்டியிலிருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் செட் பண்ணணுன்னா நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரிங் டிஎன்டி ஜீரோ டுவெண்ட்டி நைன் இது தொண்டை நாட்டு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே இருபத்தி ஒன்பதாவது தலம் இந்த ஆலயத்திலே இரண்டு மூலவர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் ஆட்சீஸ்வரர் மற்றொருவர் உமையாட்சீஸ்வரர் ஆட்சீஸ்வரருக்கு எதிரிலே பலிபீடம் கொடிமரம் இருக்கின்றது உமையாட்சீஸ்வரருக்கு எதிரிலே ராஜகோபுரம் இருக்கின்றது அம்பால் இளங்கிலி அம்மன் உமையாம்பிகை தளவிருட்சம் சரக்குன்றை தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சிம்ம தீர்த்தம் இது திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலம் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் திருபுரம் இருக்க சிவன் புறப்பட்ட பொழுது கணபதியிடம் விடைபெறாமல் சென்றதால் தேர் அச்சு முறிந்த இடம் அச்சு இரண்டு பாகமாக முறிந்த இடம் அதாவது அச்சு கூட்டல் இரு பிளஸ் இரு கூட்டல் பாகம் அச்சிறு பாகம் அது அச்சரப்பாக்கம் என்றாகியது கோவிலினுடைய வெளிப்புறத்திலே அச்சுமுறி விநாயகர் சன்னதி இருக்கின்றது அவரை வணங்கிவிட்டு ஆலயம் செல்ல வேண்டும் இப்பொழுது புராணக் கதையை பார்க்கலாம் வலிமை படைத்த தாரகன் கமலாட்சன் வித்வன்மாலி மாலி என்னும் மூன்று அரசர்கள் முறையை பொன் வெள்ளி இரும்பு ஆகியவற்றால் பறக்கும் கோட்டைகளை கட்டி கொண்டு அந்தரத்தில் பறந்தபடியே தேவர்களுக்கு துன்பம் விளைவித்து வந்தனர் துன்பம் பொறுக்க மாட்டாத தேவர்கள் பிரம்மா விஷ்ணு ஆகியோருடன் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் வானியல் உலகினை மேல்தட்டாகவும் கீழே உள்ள உலகினை அடித்தட்டாகவும் சூரியன் சந்திரன் சக்கரங்களாகவும் நான்கு வேதங்களை குதிரைகளாகவும் தேரில் மேருமலையை வில்லாகவும் வசுகியை நானாகவும் திருமாலை அம்பாகவும் கொண்டு பிரம்மா தேரை ஓட்டி முப்பராதிகளை வெல்லச் செல்லும் பொழுது எல்லோரையும் அழைத்து துணை கொண்டு சென்ற சிவன் தன்னை அழைக்காததால் கோபம் கொண்ட விநாயகர் அந்த தேரின் அச்சினை இரண்டாக முறித்துவிட்டார் உடனே சிவபெருமான் கீழே இறங்கி விநாயகருக்கு அருள் பலன் அழுகி தொடர்ந்து சென்று திருமதிகி எனும் தளத்திலே அசுர்களே வென்று தேவர்களுக்கு அருள் வழங்கினார் இப்பொழுது இரண்டாவது கதையை பார்க்கலாம் பாண்டிய மன்னன் ஒருவன் சிவத்தல யாத்திரை சென்று கொண்டிருந்த பொழுது இத்தலத்தின் அருகே அவனது தேர் அச்சு முறிந்தது பணியாளர்கள் சக்கரத்தை சரி செய்து கொண்டிருந்த பொழுது தங்க நிறமான உடும்பு ஒன்று சென்றதை மன்னன் கண்டான் தங்கத்தால் ஜொலித்த அந்த உடும்பை பிடிக்க மன்னன் சென்றான் உடும்பு சரக்குன்றை மரத்தினுள் புகுந்து கொண்டது காவலர்கள் மரத்தை வெட்டியபொழுது ரத்தம் வெளிப்பட்டது உட்டு உடும்பு வெட்டுப்பட்டதாக நினைத்த மன்னன் மரத்தின் அடியில் தோண்டி பார்த்தான் எவ்வளவு தேடியும் அது கிடைக்கவில்லை அன்றிரவில் மன்னனுக்கு காட்சியிருந்த சிவன் உடும்பு மூலமாக தான் திருவிளையாடல் புரிந்ததை வெளிக்காட்டி இவ்விடத்தில் சுயம்புவாக எழுந்தருளியிருப்பதை உணர்த்தினார் சிவபெருமானுக்கு அங்கேயே கோயில் கட்ட விருப்பம் கொண்டான் மன்னன் அப்போது அங்கு திரிநேத்திரதாரி என்றும் மூன்று கண்களை உடைய முனிவர் ஒருவர் வந்தார் தீவிர சிவபக்தரான அவரை பற்றி அறிந்து கொண்ட மன்னன் இத்தலத்தில் சிவாலயம் கட்டித்தபடி கூறிவிட்டு தனது யாத்திரையை தொடர்ந்தான் நெடுநாட்கள் கழித்து மன்னன் திரும்பி வந்தபொழுது கோவில் மத்தியில் நந்தி கொடிமரத்துடன் ஆட்சி புரீஸ்வரருக்கு ஒரு கருவறையும் அவருக்கு வலது பின்புற பிரகாரத்தில் ராஜகோபுரத்தின் நேரே உமையாட்சி உமையாட்சீஸ்வரருக்கு ஒரு மூலஸ்தானமும் கட்டி வைத்திருந்தார் இதற்கு விளக்கம் புரியாத மன்னன் காரணம் கேட்டான் உமை ஆட்சி செய்த ஈஸ்வரனே உடும்பு வடுவாகி எனையும் ஆட்சி செய்தார் எனவே உமக்கு காட்சி செந்த காட்சி தந்த உமையாட்சி உமையாட்சீஸ்வரருக்கு பிரதான வாசல் கொண்டு ஒரு கருவறையும் யமையாட்சி செய்த ஈஸ்வரருக்கு பிரதான கருவறையுமாக வைத்து கோவில் கட்டினேன் என்றார் திரிநேத்திரதாரி அதனை மன்னனும் ஏற்றுக்கொண்டான் சுயம்புல் மிகமாக இருக்கும் யமையாட்சீஸ்வரரே இங்கு பிரதானம் திருவிழாக்களும் இவருக்கே நடக்கிறது ராஜகோபுரத்திலிருந்து கொடிமரமும் நந்தியும் விலகியே இருக்கிறது அகத்தியருக்கு இத்தலத்திலும் சிவன் தனது கையிலாய திருமணக் காட்சியை காட்டியிருக்கிறார் சிவனால் வதம் செய்யப்பட்ட தாரகனும் மொழியும் அவருக்கு துவாரபாரகர்களாக இருக்கின்றனர் உமையாட்சீஸ்வரருக்கு முன்னே தியான நந்தி இருக்கிறது இதன் கீழே திரிநேத்திரதாரியினுடைய சமாதி இருப்பதாக நம்பிக்கை பிரகாரத்தில் சரக்குன்றை மன்றத்தின் மரத்தினுடைய அடியிலே கொன்றையடியீஸ்வரர் சன்னதியிலே சிவனை வணங்கிய கோலத்திலே திரிநேத்திரதாரி இருக்கிறார் இம்மரத்தில் சித்திரை மாத திருவிழாவின் போது மட்டும் பூக்கள் பூப்ப மலர்வது சிறப்பு ஆட்சிபுரீஸ்வரம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் ஆட்சி செய்யும் வாய்ப்பு ஆளுமை பதவி உயர்வு கிடைக்கும் என்பதும் சுவாமி அச்சரம் என்னும் எழுத்தின் வடிவமாக இருப்பதால் கல்வி வேள்விகளில் சிறக்கலாம் என்பதும் நம்பிக்கை இங்கு அமாவாசை தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கின்றது இதில் கலந்து கொண்டால் தோஷங்கள் ஜென்ம வினைகள் தொழில் தடைகள் மனக்குழப்பங்கள் நீங்கும் என்று நம்புகின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் திருமுழுக்காட்டு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து நிறுத்திக் கடன் செலுத்துகின்றனர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாமும் அச்சரப்பாக்கம் ஆட்சிபுரீஸ்வரரையும் உமையாட்சீஸ்வரரையும் வணங்கி அருள் பெறுவோம் நன்றி